என்ன ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் ஜனங்க படிப்பாங்களா? நம்புவாங்க நினைக்கிறீங்களா? அந்த புத்தகத்தை கொடுங்க. உலகத்துல ஒரே சாட்சி தான் இருக்கு, அது அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்கன்னா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்கணும். Let's hear it from you. உங்க வாயாலே கேட்கலாம். யார் அவன்? ஹீரோவா இல்ல வில்லனா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? அப்பா, அம்மா, அனாதையா நீ? பேர் ஆசா மாதிரி ஆம்பளைப்புல பிறந்திருக்காமா? ராஜா, ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் நிறுவனத்திற்கு தன் அண்ணன் மூலமாக பணிக்கு வந்தவர் அஜித். பின்பு மாடலிங் துறையில் நுழைந்ததாகவும் அதிலிருந்து பல முயற்சிகளை கடந்து திரையில் நுழைந்ததாகவும் ஒரு தகவல் உள்ள அஜித் கதாநாயகனாக அறிமுகமானது பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு படத்தில். அதற்கு பிறகு அமராவதி என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் தனது பயணத்தை தொடங்கினார் அஜித். ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய கம்பெனிகள், மிகப்பெரிய நட்சத்திர இயக்குநர்கள் என்று இல்லாமல் சாதாரண பட நிறுவனங்கள், பல புதிய இயக்குநர்கள், மீடியம் பட்ஜெட் என்று தனது பயணத்தில் தொடர்ந்து பல வெற்றிகளை குவித்தவர். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சாதாரண குவாலிட்டி கண்ட்ரோலராக வாழ்க்கையை தொடங்கி இன்று திரையுலகில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அஜித்குமார் அதற்காக கொடுத்த விலைகளும் தாங்கிய வழிகளும் காயங்களும் மிக கடுமையானவை. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. கொஞ்ச நாள் பொறுத்தலை வா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா. சிட்டிசன், வில்லன் அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்துலயே ஒவ்வொரு நோக்கியும் நான் செதுக்குனது. அடுத்து என்ன பண்ண போற ஹீரோ? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாயிருக்கும். What do you mean?
அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? வில் கிவ் அப்? தாரத்தப்பட்ட கிழிய போது இதான் நான், இதான் என் வாழ்க்கை. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன். இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த உன் தலை இருக்காது. என்ன பாருங்களேன் இந்த தாடி தொப்ப, நான் எப்படி ஸ்டூடண்டா? என்ன எல்லோரோடும் பழக மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, ஒதுங்கி இருப்பாரு, முன்கோபம், தாடி, சிக்ஸ் பக்ஸ் குடியில தொப்ப. யுத்தத்துல யாரு முதல்ல அடிக்கிறாங்கிறது கணக்கில்ல, முதல்ல யாரு கீழே விழுறாங்கிறது தான் கணக்கு. இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய் செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன்னிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. வாழ்க்கையில ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்ல, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்ல. என் கதையில நான் வில்லண்டா. அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. கரெக்ட்டே நீங்க பேரழகு நேம் பூட்டி ஜனங்க விசில் அடிச்சு கொண்டாடுற ராஜாவா மாறினா மக்களே ஒத்துக்கிட்டதுக்கு நான் நீ ஒத்துக்கிட்டு மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அப்படியெல்லாம் நடக்காது, நடக்க கூடாது. கொரோனா பாதிப்பு நிவாரண நிதியாக 1.25 கோடி ரூபாயை நடிகர் அஜித் வழங்கியுள்ளார். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு இந்த கண் ஆபரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு சார். யார் கண்ணிலையும் படாம எங்கேயோ ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு வேலையும் செய்யறாரு, அவர் என்ன கொலையா? மூணு ராஜா இருந்தாலும் முன்னாடி இருக்கிறவன்கிட்ட மூணு ஏசு இருக்குமான்னு யோசிக்கிற உலகம் இது. ஆனா அவன் முன்னாடி இருக்கவனை பத்தி யோசிக்க மாட்டான்.
லைண்டா ஷோ காட்டுவான். உனக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளு. இன்னொரு கேரக்டர் வந்து ஆடுறதுக்கு ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியாது, பட் அவரு அதை ஒத்துக்கிட்டு ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இவரு வந்து தலைன்னு சொல்றாங்க, பட் தலைக்கு கீழதான் இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், அது எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறாரு. இன்னைக்கு மேன் வித் கிரேட் லீடர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹி கேன் பீ மோர் ஃப்ரெண்ட்லி. என்னங்க யாரும் அவன பார்க்கலனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். அஜித் எந்த விதமான ஒரு டிமாண்டும் இல்லாம ரொம்ப இஸ் a very simple and down to earth person. It goes as I would choose him. I said that I am definitely I love to I'm a big fan of Ajit. வாய்ப்பு அதிகம் என்றால் அது அஜித்துக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி அவருடைய ஹாரோஸ்கோப் சொல்லுது. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. அவன் மட்டும் அவருக்கு வந்துட்டான். பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். போடா தனியா போ. இது வெறும் முதல் அத்தியாயம் தான். கதை இனிமேல் ஆரம்பித்தான். I don't know. We need to end up.